ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா 300 கல்லூரி மாணவர்களை தட்டி தூக்கியிருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் புதிய ஆதரவாளர்களை தேடிட்டு இருக்கிறார்கள். அவர்களும் வந்து சேர்ந்து கொண்டு தாங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களை 2 கோடி தொண்டர்களாக மாற்றுவதே தனது லட்சியம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அவரோட அரசியல் பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டுட்டு வராருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தனது ஆதரவாளர்களை பெருக்கிக் கொண்டே வராரு அப்படின்னு சொல்கிறதுல அது மிகையாகாதுங்க. அதிமுகலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளராக நம்ம எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் தேவையற்ற நபர்களை, அதாவது டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு விலகிட்டார்கள். இனிமே அவர்கள் எப்பொழுது வந்தாலும் அதிமுகவின் கதவுகள் மூடப்பட்டு தான் இருக்கும், ஒருபோதும் திறக்கப்படாது அப்படின்ற மாதிரி அவர் செய்தியை வந்து அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்பொழுது நிறைய நபர்கள் சொன்னது என்னென்னா, முக்கிய நபர்களை தூக்கிட்டால் உங்கள் கட்சிக்கு யார் வருவாங்க, ஆதரவாளர்களாக இருக்காங்க அப்படின்னுக்குள்ள முக்கிய பொறுப்பில் உள்ள தலைவர்களும் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா அமமுகலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இணிஞ்சிட்டு தாங்க இருக்காங்க நாளுக்கு நாள். இது மட்டும் இல்லைங்க, அதிமுகவில் இன்னும் பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டுட்டு வராருங்க எடப்பாடி பழனிசாமி. அவரோட ஆதிக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா செலுத்திட்டே வர்றதுன்னா கண்டிப்பாக 2026 தேர்தலில் அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையும் இருக்குங்க. ஏன்னா பல்வேறு கட்சிகளை சார்ந்த முக்கிய தலைவர்கள், மாநிலங்களவை தலைவர்கள் அனைவரையுமே தட்டி தூக்கிட்டு தான் வராங்க. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா புதியதாக வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒரு 300 பேரை வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்கியிருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி. இவர்கள் எந்த கட்சியிலையும் இதற்கு முன்னாடி உறுப்பினர்களாக இல்லாதவங்க, ஏதோ ஒரு கட்சி ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இரட்டை இலக்கி ஓட்டு போட வைத்த ஒரே பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.